శ్రీమాన్వేంకటనాథార్యకవితాకిలకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్గురుపరంపరాయే నమః. ஸோ போன அதிகாரத்தில் இந்த கர்ம சப்தத்தை வச்சுண்டு பூர்வபக்ஷியும் ஆக்ஷேபம் பண்ணினா சித்தாந்தியும் அதுக்கு சமாதானம் சொல்லி பரமாத்ம பரம் தான் அங்கே அப்படின்னு சொல்லி நிறுத்தோம். இப்போ நேற்று சொன்ன மொழியோ இந்த மைத்ரேயி வித்யா, மைத்ரேயி வித்யையில ஒரு கடைசியில் ஒரு வாக்கியம் இவர் வந்து வரிசையாக சொல்லுண்டே வர நபத்தியக்காமாய பதிஸ்ரீய போதி ஆத்மஸ்தாமாயெல்லாம் கடைசியில் முடிச்சு ஆத்மாவா அரே அயம் திரஷ்டவியா ஸ்ரோதவிய ஆத்மாவா அரே அரே அப்படின்னு கூப்பிட்டு ஆத்மாவா திரஷ்டவியா மந்தவியா ஸ்ரோதவியா நிதித்யாசிதவியான்னு சொல்றேன். இங்க சொல்லப்பட்ட ஆத்மசப்தம் யாரை கூப்பிட்டு சொல்லணும், ஜீவனை சொல்லுமா அல்லது பரமாத்மாவை சொல்லுமா? இவன் பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா சாங்கியன் ஜீவனைத்தான் சொல்லும், பரமாத்மாவை சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த மைத்ரேயி பிராமணத்துல போக்ய வஸ்து என்ன, அந்த போக்ய வஸ்துக்கு பிரயத்தம். ஒரு பர்த்தாவுக்கு பாரியை போக்கியமா இருக்கா, பாரியைக்கு பர்த்தா போக்கியமா இருக்கும். இவா ரெண்டு பேருக்கும் அவளுடைய குழந்தைகள் இருக்கா இல்லையா, அவ எல்லாம் போக்கியமா இருக்கா. இப்படி பரஸ்பரம் இந்த போக்ய வஸ்துக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுல பிரியத்தம் பிரியம் உண்டாகணும். அந்த சொல்றதுதான் இங்க இருக்கு. அதனால ஜீவை ஐக்கியமா அல்லது ஜீவ அதிருஷ்டமா அப்படித்தான் இதை தவிர்த்து நீ சொல்ற மாதிரி ஒரு பிரம்மனும் நீங்க இல்லை. இங்க சொல்லப்பட்டதெல்லாம் சுத்த ஜீவன், லோகத்துல காணப்படுற ஜீவன் என்ன, அந்த ஜீவன் சம்சாரியா இருப்பான். அவனை காட்டிலும் முக்தன் தற்பான இல்லையோ அவன் சுத்தாத்மாவா இருப்பான். அவனுக்கு இந்த மாதிரி லோக தோஷங்கள்லாம் இருக்கவே இருக்காது, அது சொல்லப்பட்டிருக்கும். அதனால அதுதான் இங்க வந்து சொல்லப்படுறது. வந்து இங்க சொல்லப்பட்ட ஆத்மா ஜீவன் தான். ஏன் அப்படின்னாக்க ஆத்மஸ்து காமாய அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆத்மஸ்து காமாய, தனக்கு காமன்னா இஷ்டம், தனக்கு இஷ்ட சித்தி வரணும்னு வச்சுக்கோங்களேன். தனக்கு இஷ்ட சித்தி வரணும்னாக்க எப்பேற்பட்ட இஷ்ட சித்தி, தன்னுடைய பதி தன்கிட்ட இஷ்டமா இருக்கணும், தன்னுடைய ஜாயா பாரியா தங்கிட்ட வந்து இஷ்டமா இருக்கணும், அப்படி பரஸ்பர ஆகாங்ஷா இருக்கு. குழந்தைகளுக்கு இருக்கு வரிசையா சொல்லிட்டே வரையோ அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆத்மனஸ்து காமாய காமசப்தம் இருக்கு. காமசப்தமானது இஷ்ட சித்தியை சொல்லும். இஷ்ட சித்தியை சொல்றதுனால இந்த இது வந்து அது எப்பேற்பட்ட இஷ்ட சித்தி, லௌகிகமான இஷ்ட சித்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயுமே ஒரு ஜாயாதிகள்னா பாரியாய் வாழ்க்கெல்லாம் பதி முதலான வாழலாம், பதி முதலான வாழ்க்கு பாரியா முதலானவா, ரெண்டு பேருக்கு குழந்தைகள் முதலானவா, பித்திருக்கள், இப்படி வரிசையா போகிறது. அதனால இப்ப வந்து நான் ஆசைப்படுறேன், என் கிரகணி என் குழந்தை என்கிட்ட ஆசையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னாக்கா அவளுக்கு அது பிரீதி அது, எனக்கு தானே பிரீதி. நான் ஆசைப்பட்டேன்னாக்கா எனக்கு தான் பிரீதியாவது சித்திக்கிறது, அவளுக்கு அது பிரீதி சித்திக்கிறையே, எனக்கு தான் பிரீதி சித்திக்கிறது. நான் அவங்கிட்ட ஆசையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்னுடைய தானே இஷ்ட சித்தி அது. இந்த இடத்துல இந்த இஷ்ட சித்திங்கிறது என்னன்னாக்கா தனக்குன்னு தான் வருது. இது இதுதான் லோகத்துல சித்தமான அர்த்தம். நான் ஆசைப்பட்டேன் எனக்கு இவ ஆசையோட கிட்ட இருக்கணும், இவா எனக்கு ஆசையா பண்ணணும் எல்லாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த இஷ்ட சித்திங்கிறது எனக்கு தான் வருது, அவளுக்கு வரல, அவளுக்கு இஷ்ட சித்தி இல்லை. நான் ஆசைப்பட்டேன்னு அது எனக்கு இஷ்ட சித்தி முடிஞ்சதுன்னாக்கா அவ ஆசைப்பட்டானாக்கா அவளுக்கு இஷ்ட சித்தி. அதனால ஆத்மசப்தன்றது அதுலயும் அந்த சம்பந்தம் என்னென்ன இருக்கு, பாரியை புத்திரன் பதி இப்படின்னா இருக்கிறதுனால இவைகள்லாம் லௌக சம்பந்தமானது. நீ சொன்ன மாதிரி பிரம்ம சம்பந்தமோ முக்தி முக்த சம்பந்தமோ இல்லை. அதனால இந்த மாதிரி லோகத்துல எது இருக்குதோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆத்மான்ற சொல்ற வாக்கியமானது அந்த பரமானது ஜீவத்தினுடைய ஜீவன், அந்த ஜீவனும் கண்டுபிடிச்சு என்னுடைய நான் ஆசைப்படுறேன்னா என்னதான் வரும் அது. அந்த ஆத்மாங்கிறது தான் இங்கேயும் ஆத்மாவா அரே திரஷ்டவியா அப்படின்னா இருக்கு. அதனால அந்த ஆத்மசத்தாவும் ஆத்மசத்தமும் ஆத்மஸ்து காமாய அப்படின்னு சொல்லப்பட்ட ஆத்மசத்தமும் ஒரே அர்த்தம்தான்.
அதாவது லோகத்துல இருக்கு, நான் ஆசைப்படுறேன் அப்படின்னாக்கா எனக்குதான் சித்திக்கும். நான் இப்ப நான் தான் ஆசைப்பட்டேன் என்னுடைய கிரகணி என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் என்கிட்ட பிரீதியா இருக்கணும்னு. அவன் அந்த மாதிரி ஆசைப்படுறா. இதனால லோக சம்பந்தமான பிரீத்தி அதிசயங்கள் தான். இது வந்து சொதக சித்தம், இதை உடனே சொல்ல வேண்டாம். அதனால இது அனுவாதம் தான். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த சொல்றது, தெரிஞ்ச விஷயத்த சொன்னதுனால இது அனுவாதமா போயிடுறது. ஆதரனால இந்த இடத்துல ஆத்மசப்தமானது ஜீவாத்மாவை தான் சொல்றது, ஆத்மஸ்துகாமாயன்றது. அப்படி சொல்லி அந்த ஆத்மாவே திரஷ்டவியன், ஸ்ரோதவியன், மந்தவியன், நிதித்யாசிதவியன், அவனே பார்க்கப்பட வேண்டியவன், அவனே கேட்கப்பட வேண்டியவன், அவனே மனனம் பண்ண வேண்டியவன், அவனே தியானிக்க தகுந்தவன் இப்படின்னுட்டு அங்க முடியறது. அதனால ஜீவன் அந்த ஜீவன் நான் இப்போ ஆசைப்பட்டேன்னா என்ன சொல்றதுன்னு அர்த்தம், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை சொல்றதுன்னு அர்த்தம். அது ஜீவாத்மா சொல்றது. அதனால புண்ணிய பாப பல போக்தாவான ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டான். அந்த ஜீவனையே உபாசிச்சோம்னாக்கா நமக்கு சம்சார பந்தம் போயிடும் அப்படின்னு அர்த்தம் நினைக்கணும். இன்னொன்னு என்னன்னாக்க, அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, விஞ்ஞான கண ஏவ ஏதேத்யா பூதேத்யா சமுத்தாய தான்யேவ அணுவினசியதி அப்படின்னு இருக்கு. இவன் என்ன பண்ண விஞ்ஞான கணன், இவனுக்கு விஞ்ஞானம் என்ன பேரு ஏற்கனவே வந்திருக்கு பாருங்க, மனோமயா அந்யோந்தராத்மா விஞ்ஞானமய அப்படின்னு சொல்றோம். இந்த விஞ்ஞானமயம்னாக்க ஜீவனுக்கு இருக்கு, ஆனந்தமயம் தான் பரமாத்மா ஸ்தாபிச்சிருக்கும். அப்ப விஞ்ஞானமயனா இவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜீவாத்மா அவன் விஞ்ஞான கணமா இருக்கான். கணம்னா என்ன அர்த்தம், சமூகம். அதாவது அந்த ஞானம் இருக்கே ஞான அப்படியே சேர்ந்து ஒரு குழுவா இருந்தா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு கும்பலா இருந்ததுனாக்கா அப்படியே ஞானமே ஒரு மூட்டை கட்டி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவன் இருக்கான் திடமா. இதுவா பஞ்சு இவன் இருக்கு இந்த விஞ்ஞானம்ன்றது. அப்படிப்பட்டவன் ஏதேபியா பூதேபியா சமுத்தாய, இந்த பூதங்கள்லாம் இருக்கே அதான் சரீரம், பாஞ்ச பௌதிக சரீரம், இதுல இருந்து கிளம்பி அவன் போறான் அப்படின்னு இருக்கு. தேகத்தோட கூடவே அவர் பார்க்கிறான், அதே மாதிரியே திரோதானம் அடைஞ்சிருவான் அவன். அதனால விஞ்ஞான ஆத்மன் விஞ்ஞான ஆத்மக்கு ஐக்கியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டதுனால லோகத்துல சொல்ற பிராமணன் என்ன, க்ஷத்ரியன் என்ன, வைஷ்யன் என்னன்னு சொல்றவன் இவா தான் இங்க சொல்லப்பட்டது. ஏன்னா விஞ்ஞான ஆத்மான்னு இங்க சொல்லிடுது. விஞ்ஞான ஆத்மான்னு சொன்னாக்க இந்த ஜீவனை தான் அது குறிக்கும். அதே மாதிரியே கூடிய ஒரு வாக்கியம் இருக்கு, விஜ்ஞாதாரம் அரே கேன விஜானியாத் அப்படின்னு இருக்கு. விஜ்ஞாதாரம், விஜ்ஞாதான்னா ஜ்ஞாதான்னா ஜீவனுக்கு தான் பேரு, விஜ்ஞாதானும் ஜீவனுக்கு தான் பொதுவா சொல்லுவோம். அந்த விஜ்ஞாதாவான ஜீவனை விஜ்ஞாதாவான ஆத்மாவை கேன விஜானியாத் எத்த கொண்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு அச்சேதனத்துக்கு அதிருக்தமா, அவ்வளவுதான், பரமாத்மாவை சொல்லல, அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டு இருக்கக்கூடியவன் அந்த ஆத்மான்னு சொல்றக்கு அவ்வளவுதான். அவனை எவராலும் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அச்சேதனத்துக்கான வேறுபட்டவன் ஜீவன், இப்ப ரெண்டு பேர் தான் இங்க சொல்றக்கு. அதனால பிரகிருதி புருஷன் சாங்கியன் சொல்ற பட்சம் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த ஒரு காரணம், இப்படி ஜீவனை காட்டும் பிரம்மம் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு நினைச்சிருந்தாக்க அப்பத்தும் அப்ப என்ன சொல்லிருக்கணும், இந்த விஜ்ஞாதாரமதே கேன விஜானியா சொல்லிடுத்து, அதுக்கப்புறம் விஜ்ஞாத்ருவான விஜ்ஞாதாவான ஜீவா ஜீவன் அவனை காட்டிலும் விலட்சணமான ஈஸ்வரன் ஒருத்தர்க்கான்னு சொல்லிருக்கலாமே, ஈஸ்வரனை யாரால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிருக்கலாமே. ஆனா உபநிடத்தை அப்படி சொல்லலையே, பொதுவா விஜ்ஞாதாரமதே கேன விஜானியா அவ்வளவுதான் சொல்றது. அப்படி சொன்னதுனால ஈஸ்வர பதம் சொல்லப்படல. அதனால ஜீவாதிரிக்த நிஷேதம் இருக்கு, ஜீவாதிரிக்தம் யாரும் இல்லை, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் இல்லை, விலட்சணமானவன் ஒரு ஆத்மான்னு பரமாத்மான்னு இல்லை. அதனால இங்க என்ன சொன்னார், ஆத்மஸ்துகாமாயன் ஒண்ணு இருக்கு, அந்த ஆத்மசப்தத்தினால தன்னுடைய இஷ்ட சித்தியை சொல்றது, தன்னுடைய இஷ்ட சித்தின்னு சொன்னதுனால லோகத்துல இருக்கிறதெல்லாம் ஜீவ விஷயமா இருக்கு, அதை மாத்தி அது மீது ஒண்ணு இல்லை. இது அதனாலையும் இந்த ஆத்மசப்தமும்
ஆத்மாவாரே திரஷ்டவியான இடத்துல ஆத்மசப்தமும் ஒரே ஜீவாத்மாவை தான் சொல்றது. ஒரு யுக்தி சொன்னான் பரோக்ஷம். ரெண்டாவது ஒண்ணு சொன்னா என்னது அப்படின்னாக்கா, இந்த விஞ்ஞான கணன், விஞ்ஞான கணமா இருக்கக்கூடிய இவன் இந்த இந்த உடம்பு இதுல இருந்து கிளம்பி இதுலேருந்தே வந்தான், இதுலேருந்தே கிளம்புறான், இதுலேருந்தே அந்த சரீரத்தை விட்டுடுறான், சரீரத்தோட சேர்ந்து வந்தான், சரீரத்தோட விட்டுட்டு அவன் மறைஞ்சிடுறான். இல்ல கண்ணுக்கு தெரியறது இல்லையோ இல்லையோ, சரீரம் இருக்கிறதுனா நமக்கு லோகத்துல பேர். சரீரம் இல்லைன்னாக்கா யாராவது ஒருத்தர் சொல்லுவாளோ, எங்க தகப்பன பரமபுருஷன் சொல்ல மாட்டோம், பரமபுருஷன் சொல்லக்கூடாது, ஏன்னாக்கா அவர் தான் நிச்சயமா இருக்காரு, அதனால அவர் போவே இல்லைன்னு சொல்லணும். ஆனா லோகத்தில் அப்படி சொல்றது இல்லை, அந்த சரீரத்தை பிரிஞ்சுட்டாலேயே அவர் இங்க இல்லை, அவர் பரமபுரிச்சிட்டார், பரமபுரிச்சு கடந்துட்டார் அப்படின்னு நாம சொல்றோம். அதனால இந்த சரீரத்தை விட்டுட்டு போயிடுறான். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஞ்ஞான கணன்றது ஜீவனை பத்தி தான் சொல்றது. அது கூட பிராமண கஷத்திரிய வைஷ்யெல்லாம் இருக்காளே, அவளை வச்சு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. அதனால இந்த சொன்ன சொல்லப்பட்ட பதங்கள் ஆத்மசப்தம் இதெல்லாம் ஜீவனை தான் சொல்லினே தவிர்த்து பரமாத்மாவை சொல்லாது. மூணாவது ஒண்ணு கடைசியில விஜ்ஞாதாரமரே கேன விஜயானியாத் அப்படின்னு விஜயாதாரம், இந்த விஜயாதான்றது ஜீவன், அவனை எதால் தெரிஞ்சுக்க முடியும், யாரால தெரிஞ்சுக்க முடியும், எதால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது அது. இது சுவாரஸ்யம். இது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னாக்கா, இது மாதிரி எதுக்கு இப்படி சொல்றது அப்படின்னாக்கா, உத்தமர் சுவாமி ரொம்ப அழகா அது காமிச்சு விடுகிறார். என்ன காமிச்சு விடுகிறாருன்னா, இது வந்து சித்தாந்தி ஒரு யுக்தி சொல்ல போற. அன்னைக்கு சொன்ன பாருங்கோ, உபக்கிரமோபசம்மாரோ அத்தியாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபத்தீச்சே லிங்கம் தாத்பரிய நன்மையே அப்படின்னு இருக்குது. ஆரம்பமும் முடிவும் ஒரே மாதிரி இருக்கணும், அத்தியாசம் இருக்கணும், திருப்பி திருப்பி சொல்லணும் விஷயத்தையே, அபூர்வம் அபூர்வமான விஷயமா இருக்கணும், பலம் இருக்கணும், அது மாதிரி அர்த்தவாதம் இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும், கடைசியில உபபத்தி லிஸ்ட் இருக்கணும். இப்போ இவைகள்லாம் சித்தாந்தம் சொல்ல போறோம், அதில் ரெண்டு மூணு சொல்லுவோம். அதுக்கு பூர்வ பட்சம் அவன் வந்திக்கிறான், நீ வந்து உபக்கிரமம் உபதம் மாறும் ஒன்னா இருக்கு அப்படின்னு நீ சொன்னையானக்கா, அதை நான் கண்ணம் பண்ண முடியும், அதுக்கோசரம் நான் சொல்றேன் பாரு. ஆரம்பமே என்ன, நபத்திற்காமாய பரிஸ்திரையோ பவதி அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால அங்க ஆத்மசப்தம் ஜீவனுக்கு தானே அது, ஏன்னா பதி பாரியா இப்படிதான் ஆத்மசப்தம் இருக்கு. அது ஆரம்பம். மத்தியில் என்ன இருக்கு, விஞ்ஞான கணைய ஏவ ஏதேத்தியா பூதேத்தியா சமுத்தாய தானியவ அனுநேஷரின்னு இருக்கு. அதனால அங்க மத்தியில இருக்கிறதும் இந்த மாதிரி இருக்கு, ஜீவ விஷயமா விஞ்ஞானகன்ற பதத்தினால சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில உபசம்மாரம் முடிய தேவம் விஜயாதாரம் வரைய கேன அப்படின்னு இருக்கு. அதனால அங்கேயும் ஜீவனை பத்தி சொல்லிருக்கு. இப்படி சொன்னதுனால இந்த ஆத்மாவாரே திரட்டவியா சோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியா அப்படின்ற வாக்கியத்துல ஆத்மசப்தமானது பரமாத்மாவை சொல்லாது. இப்ப நாங்க சொன்ன உபக்கிரமம் என்ன, மத்தியில என்ன, கடைசியில என்ன, எல்லாத்தையும் சொல்லப்பட்டது ஜீவன் தான் சொல்லப்பட்டான்றதுனால நீ ஜீவன் தான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அத இப்ப கண்டனம் பண்ற, எப்படி கண்டனம் பண்றாக்க, என்ன பாரு, நீ உபக்கிரமன் என்ன சொன்ன, நபத்தியஸ்தமாய பரிஸ்திரியோ பவதின்னு நீ சொன்ன, அதுவே இங்க விரோதம். ஏன் அப்படின்னா, ஆரம்பன்றது இது கிடையாது, நபத்தியஸ்தமாய பரிப்பிரியோ பவதின்னு ஆரம்பம் இல்லை. முதல்ல ஆரம்பம் என்ன, அவர் வந்து யாஜ்ஞவல்க்கியர், நான் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துடுறேன் எடுத்துட்டு போங்க, உடனே அவள் காத்தியாயினி வாங்கி போயிடுறா. மைத்ரேயி மாத்திரம் கேள்வி கேட்கிறா, இந்த பணத்தை வச்சுண்டாக்க எனக்கு அமிர்தம் கிடைக்குமா, அம்மா பணத்தை வச்சுண்டா அமிர்தம் கிடைக்காதுமா, அப்படியானாக்க இந்த பணத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம், நீ அவளுக்கே அதை பிரச்சுடு, எனக்கு அமிர்தம் எது கிடைக்குமோ அதை எனக்கு உபதேசி அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இங்க அமிர்தம்னா மோட்சம் சொல்லப்பட்டுதான் இருக்கு. இந்த மோட்சமானது, இந்த மோட்சமானது சாதாரண ஒரு சம்சாரி ஆத்மாவையே தியானம் பண்ணினாக்கா அல்லது சுத்த ஆத்மாவையே தியானம் பண்ணினா வந்துருமா, இவனே உட்கார் வேண்டிட்டு இருக்கான், என் ஆண்டு என்கிட்ட பிரீதியா இருப்பாளா, என் புருஷன் வேண்டிருப்பா பிரீதியா இருப்பானா அப்படி அப்படின்னு வேண்டிட்டு இருக்கான். அப்படி இருக்கச்சே இவனை தியானம் பண்ணாக்கா மோட்சம் கிடைச்சிடுமா, அதனால அது வராதே. அதனால இது உபக்கிரமோன்றதே என்னன்னாக்க, வந்து அமிர்த சப்தம் இருக்கே, அந்த அமிர்த சப்தம் தான் உபக்கிரமம் ஆரம்பிச்சிருக்கு.
அதனால இது வந்து இந்த அமிர்தம்ன்றது மோட்சத்தை சொல்றதுனால அதுதான் ஆரம்பமா வச்சுக்கணும். நீ சொல்ற பட்சம் அதுக்கு விரோதமா இருக்கு. இன்னொரு விஷயம் எடுத்துக்கோ, இந்த நபத்தியஸ்தாமாய பதி பிரியோ பவதி இது மாதிரிலாம் சொல்லணும் இருந்திருக்கோ இல்லையோ. இந்த பிரீத்தின்னு இருக்கு, இந்த பிரீதி எல்லாம் என்னது? சாமான்யமான லௌகிக சுகங்கள். இந்த லௌகிக சுகங்களையே அவன் கொடுக்கறான்னாக்க உபாசனம் பண்ணா ஏன் மோட்ச பழத்தை அவன் கொடுக்க மாட்டான்? அதனால எல்லா பழத்தையும் கொடுக்கறவன் அவன் தான். எல்லா பழத்தையும் கொடுக்கறவன் அந்த பரமாத்மா தானே தவிர்த்து இந்த ஜீவாத்மான்றவன் கிடையாது. அது வரவே வராது. அதனால இங்க சூத்திரமே பாருங்க, வாக்கியான் வயாத் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அங்க வியாக்கியானம் பண்ற பாஷகர் வாக்கிய அவயவானாம் அன்மயாத் அப்படின்றது. வாக்கிய அவயவங்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு சமூகம், ஒரு பிரகரணமே முழுக்க இருக்குது. அதுல பிரிச்சு பிரிச்சு பாருங்க, இது ஆரம்ப வாக்கியம், இது மத்தியில இருக்கிற வாக்கியம், இது கடைசியில இருக்கிற வாக்கியம். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் கிரகிச்சுக்கணும். அந்த வாக்கியங்கள்லாம் என்னென்ன சொல்றதுன்னு பார்க்கணும். ஏன்னா இவ வந்து அமிர்தம் வேணும் அப்படின்னு மோட்சம் வேணும்ன்ற இதுலதான் இவ எனக்கு ஆத்மா உபதேசத்தை பண்ணு அப்படின்னு தன்னுடைய பர்த்தா கிட்ட இவ பிரார்த்திக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, அமிர்தம் உனக்கு கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும், அதுக்கோசரம் அந்த பரமாத்மா உபாசனத்தை உனக்கு நான் உபதேசிக்கிறேன். அந்த விஷயத்துலதான் அவர் சொல்ல வந்தார். ஏன் அப்படின்னாக்க, முன்னாடி வந்து பிரதர்தன வித்தியில பிரதர்தனன் வந்து இந்திரன் சொன்னானோ இல்லையோ, உனக்கு என் வரம் தானே, நீ வரம் வாங்கிக்கோ அப்படின்னு வச்ச. மனுஷியாளுக்கு எது ஹிதத்தமமோ அதை எனக்கு நீயே வரிச்சிடுவோம்னு நானும். உடனே உபாசிக்க சொல்லி சொல்லிட்டான், மாம உபாசல அப்படின்னு விட்டான். என்னையே உபாசிச்சிடும்னாக்க எனக்கு சரீரியா இருக்க ஒரே பரமாத்மா உபாசனம். ஏன்னா அங்க அபயம், அப்புறம் அமிர்தம், பிரம்ம, சாந்தம் அப்படின்லாம் பதம் இருக்கு. இதெல்லாம் பரமாத்மா கொண்டியே அமைக்கும். அந்த மாதிரி இங்கேயும் ஹிதத்தமமான உபாசனம்ன்றது எது அப்படின்னாக்கா பரமாத்மா உபாசனமா தான் இருக்கும். ஜீவாத்மா உபாசனம்ன்றது வரவே வராது. அது பண்ணணும்னாக்க சரியே இல்லை. இது ஒரு ஹேத்து. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு வாக்கியம் அவசரம் அவர் யாக்கியம் வச்சு சொல்ற மைத்ரேயிக்கு, ஆத்மனி கழு அரே திருஷ்டே சுருதே சர்வம் விஜிதம் அப்படின்னு சொல்ற. இதுதான் ஏக விஜயானின் சர்வ விஜயானு பேர். அம்மா மைத்ரேயி, ஆத்மனி கழு அரே திருஷ்டே, இந்த ஆத்மாவை கணக்க இந்த தரிசனம் பண்ணிட்டா, சுருதே சிரவணம் பண்ணிட்டா, சர்வம் விஜிதம், இவனை தெரிஞ்சுட்டோம்னாக்க எல்லாமே தெரிஞ்சுட்டுலாமே அப்படின்னு சொல்றக்கு. இது சாதாரண ஒரு ஜீவனை தெரிஞ்சுட்டாக்க இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? ஏக விஜயானின சர்வ விஜயானம், இந்த ஏக விஜயானின சர்வ விஜயான பிரதிஜா இருக்கே அது முக்கியமான ஹேது. இது பரமாத்மாவை தெரிஞ்சுட்டாதான் அனைத்துக்கும் காரணமாக இருப்பவன், மூல காரணம் பிரகதி, அதாவது உபாதான காரணம், அனைத்தையும் சிறப்பிக்க வைக்கணும் சிருஷ்டிகர்த்தா. அது மாதிரி சுயமே உற்பத்தி ஆகிடுறான், அதாவது பரிணமிக்கிறான்னு அர்த்தம். இப்படி இருக்கிறதுனாலதான் அவன் வந்து ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜைன்றத சிந்திக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரதிஜை இருக்கு இல்லையோ, அது இங்க சொல்றக்கு ஆத்மனிக்கொள் அரே திருஷ்டே சுதே சர்வம் விதிதம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? இதனால இது வந்து மத்தியில இருக்கக்கூடிய வாக்கியம். இன்னொரு வாக்கியம் இருக்குங்க, சஸ்ய ஏதஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேதது அப்படின்லாம் இருக்கு. இந்த பரமாத்மா இருக்கானே இவனுடைய சுவாச காற்று, அதுதான் வேதங்கள்லாம், அதான் எல்லாம் அவனுடைய சுவாச காற்று, அதுலேருந்து தான் உற்பத்தி ஆகுது எல்லாமே. அப்ப என்ன அர்த்தம்? சர்வ காரணம்னு அர்த்தம். சர்வ காரணம் அதாவது அத்தனைத்துக்கும், இந்த பிரபஞ்சனுக்கே அத்தனை பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு நீங்க சொல்றது. இந்த சர்வ காரணத்துன்றது இது நிறைய சுருதியில் இருக்கிறது. சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானதி சாந்த உபாசித அப்படின்னு சாண்டில் வித்தியா வந்தது. எல்லாமே பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லிடுத்தோம். எல்லாமே பிரம்மன்னு சொல்லிட்டாக்கா அப்போ அதிலேயே தெரிஞ்சுக்க வேணாமா எல்லாம்? அதனாலதான் அங்க பாருங்க, சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலான்
தஸ்மாத் ஜாயத்தே தஸ்மின் லீயத்தே தேன அனித்தி அப்படின்னு சொல்றோம். எப்படி அவங்ககிட்ட இருந்து உற்பத்தி ஆறுது, அவங்ககிட்டயே பிரளயம், அவனாலேயே ரட்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னதுனால சர்வகாரணம் பிரம்மன் தெரிஞ்சுடுத்தே. இப்படி சொன்னதுனால இந்த உபநிஷத்து என்ன பண்றது அப்படின்னாக்கா, ஏதோ மீதி உபநிஷத்தெல்லாம் சொன்ன விஷயத்தும் தான் அனுவாதம் பண்றது. அதனால சர்வ பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் இவன் இந்த பரமாத்மா அப்படின்னு சொல்றது. அதே மாதிரியாகவே விஜ்ஞாதாரவரே கேனவ ஜானியாத்துனாக்கா, விஜ்ஞாதான் என்ன அர்த்தம், தெரிஞ்சுக்கிறவன் அர்த்தம், ஞாத்தா தெரிஞ்சுக்கிறவன், விஜ்ஞாதா விசேஷமா தெரிஞ்சுக்கிறவன் அப்படின்னு என்ன அர்த்தம், சர்வஜ்ஞன் அர்த்தம் இந்த இடத்துல. ஏன்னா சாமானியமானவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவனா இருக்க முடியாது. நமக்கு எப்ப சர்வஜ்ஞத்தை வரும், முக்தி திசையில, அது கூட எப்படி பராதீனமா தான், சுவாதீனம் கிடையாது. பராதீனம்னா பரமாத்மா பரமாத்மா அனுகிரகித்ததுனால வருது நமக்கு, இல்லைன்னா நமக்கு எதுவும் வராது. அதனால பரமாத்மா அனுகிரகிதமாக நமக்கு அந்த விஜ்ஞாத்துவன்றது வருது. ஆனால் சர்வேஸ்வரனுக்கு சுவசித்தம் அந்த வாக்கியம் நீங்க சொன்ன பாருங்க, பராசி சக்தி விவிதைவ சூயத்தே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச, சுவாபாவிகமான ஞானம், சுவாபாவிகமான பலம், சுவாபாவிகமான கிரியை, சுவாபாவிகமான சக்தி, அதுவும் விவிதமான சக்தி, இப்படி எல்லாம் அவனுக்கு உண்டிதான் இருக்கு. அதனால விஜ்ஞாதாரம் அப்படின்ற வாக்கியத்துக்கு கூட எம்பெருமானதான் பற்றி நம்ம எப்படியாவது உபகாரம் பண்ணணுமே தவிர்த்து ஜீவனுக்கு வரக்கூடாது. அதுக்கு அவன் திருப்பி இப்ப கேட்கிறான், நாங்க சொன்னதுக்கு நீ பதில் சொன்னியா, இந்த லோகத்துல ஆத்மநஸ்து காமா என்ன அர்த்தம், என்னுடைய இஷ்டம், இஷ்ட சித்தி, நான் இஷ்டப்பட்டேன்னாக்கா அந்த இஷ்டமானது சித்திக்கணும். அதுன்னு சொன்னதுனால இப்ப ஒரு ஜீவன் தன்னைத்தானே தானே சொல்லிக்கிறது ஆகும். அதை விட்டுட்டு நீங்க நீ வந்து பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான்னு எப்படி சொல்ற, அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வருது. அது ஆத்மனாக்கா அப்படின்னு நான் சொன்னாக்கா அந்த இடத்துல கூட சரி, இவரு இங்க வாக்கியம் என்ன, ஒருத்த வந்து ஆசைப்படுறான் தன்னுடைய இஷ்டத்தை ஆத்மா தான் இஷ்டப்பட்டதை சிந்திக்கணும், அதனால பத்தியா பத்தியா பத்தி முதலான வாழலாம். ஒரு பாரிய ஆசைப்பட்டான்னாக்கா பதி பிரியமா இருக்கணும், பதிய ஆசைப்பட்டான்னாக்கா பாரியா பிரியமா இருக்கணும் அப்படின்னா இருக்கு. இது வந்து இந்த அர்த்தம் அப்படியே இருக்கட்டும், நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கோம். அதாவது இவனே ஆசைப்படுறான் தனக்கு இஷ்ட சித்தி வரணும்னு ஆசைப்படுறான், அதனால ஜீவாத்மா தான் சொல்லப்பட்டதுன்னு சொன்னேன். அப்படி சொன்னேனாக்கா அப்படி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன் என்னுடைய இஷ்ட சித்தி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன வந்து உபாசிக்கணும் அப்படின்னு நீ சொல்றியா, அப்படி சொன்னாக்க என்ன சம்பந்தம் இந்த வாக்கியத்துக்கு, நான் என் இஷ்ட சித்தியெல்லாம் அடையினேன் அதனால என்ன உபாசிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சம்பந்தம், நான் அடைஞ்சா உங்களுக்கு என்னாச்சு, என்ன நீ உபாசிக்கணுமோ, என் நான் அடைஞ்சுக்கிறேன், எனக்கு ஆசை ஏதோ சில விஷயங்கள், அந்த ஆசையை நான் வந்து நான் நிறைவேற்றிக்கிறேன், அதனாலேயே இன்னொருத்தர் வந்து என்ன உபாசிக்கணும் அப்படியே ஆயிடலாமா, இல்லது சரி அப்படியே எனக்கு நானே நான் உபாசிச்சுதான் இருக்க முடியும், நான் தான் அடைஞ்சிட்டேன் எல்லாத்தையும், இப்போ நான் என்ன உபாசிச்சுக்கணும், அதுவும் சித்திக்காதே. அந்த ஆத்மாவானவன் தனக்கு எது வேணுமோ அதுக்கோசரம் அவன் இஷ்ட சித்தியை அடையிறான், பிரியமா அழகிற அப்படின்னு சொல்லி சொல்லி ஆயிடுச்சு. அது சொன்னதுனால என்ன வந்துடுறது அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு என்னுடைய பாரியா எனக்கு பிரீதியா இருக்கா, அவளுக்கு நான் பிரீதியா இருக்கேன், குழந்தைகள் பிரீதியா இருக்க, பித்தா பிதா தாயார் தகப்பனார் வாழும் பிரீதியா இருக்க, இப்படி பரஸ்பரம் பிரீதியா இருக்கா இல்லையோ, இதெல்லாம் என்ன சம்சார பந்தம் தானே, சம்சார பந்தமா போயிட்டு அவளை விடனமா வேண்டாம இருப்போம், நீ என்ன இஷ்ட சித்தி இஷ்ட சித்தின்னு சொல்லிட்டேன் இருப்போம், இஷ்ட சித்தியும் காமசத்துவத்துக்கு இஷ்ட சித்தின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டா, இப்ப இஷ்ட சித்தி இதானே அங்க வாக்கியா தானே இருக்கு, நபத்தியஸ்தாமாய பரிஸ்திரியோ பவதி ஆத்மனஸ்திகாமாய பரிஸ்திரியோ பவதி அப்படின்னு இருக்கு. அப்போ நான் ஆசைப்பட்டேன், அந்த ஆசையானது இத்தனை சித்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அவளோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், என் குழந்தைகளோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், எங்க தாயார் தோப்பமான சேர்ந்து கல்யாணம் சந்தோஷம் இப்படிதானே போகணும். இப்ப இவன் உபாசிக்கணும்னு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் உப்புதான் உபாசிக்கணும், எதுவுமே வேண்டாம், வாசனை வச்சுக்கூடாது, பந்தம் இருக்கக்கூடாது, பிரீதி இருக்கக்கூடாது, பிரீதி பகவான் கிட்ட ஒண்டிதான் இருக்கணும், அவன் அப்போ பகவான் இந்த இடத்துல ஆத்மானா தன்கிட்ட ஒண்டிதான் இருக்கணும், வேற யாருமே இருக்கக்கூடாது. அதனால
அத்தனையும் விட்டுட்டு கடைசியில தன்னதானே உபாசிக்கணும் நீ சொல்லணும். அது சொன்னாக்கா இந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் உபாசிச்சாகணும் திரஷ்டவியாக மந்தவியாக சோதவியாக மந்தவியாக சொன்ன வாக்கியத்துக்கும் பரஸ்பரம் விரோதம் வரா மாதிரி ஆயிடுது. ஏன்னா உபாசிக்கணும்னு எத்த உபாசிக்கிறது, என்னையே உபாசிக்கணும்னு சொல்லணும். என்னையே உபாசிக்கணும் சொன்னாக்கா இப்ப நான் எல்லாத்தையும் உப்புதுதானே உபாசிக்கணும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் என்னது, என்னுடைய பாரியை என்னுடைய வர்த்தா என்னுடைய குழந்தைகள் அப்படிதான் ஆசைப்பட்டிருக்கேன், அந்த ஆசையை அடைஞ்சிட்டு அதனால என்னைய நானே உபாசிக்கணும்னாக்கா அந்த பிரியம்லாம் வேண்டாமா? அப்ப பிரியத்தை அடைஞ்சது எதுக்கு, எப்படி விபரீதம் வரும்? அதனால சம்பந்தமே உங்களால சொல்ல முடியாது வாங்கிய பட்சத்துல, இல்லைன்னா திருப்பி அதே சம்சாரம் வந்துன்னு சொல்லி வைக்கணும். இப்ப சம்சாரம் ஏற்கனவே அடைஞ்சாச்சு, அடைஞ்ச சம்சாரத்துக்கு சம்சாரம்னு இங்க பத்த தசை, இந்த பத்த தசை வந்துருச்சுனாக்கா ஏற்கனவே இருக்கிறத திருப்பி வேணும்னு உபாசிப்பானா? அது வராது. அதனால அவளை விடக்கூடாதுன்னு தான் அர்த்தம் வரும். விட்டுடு அவளைன்னா விட்டுட்டு ஆத்மா வந்து உபாசிக்கணும் கிரகிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பரமாத்மாவைதான் ஆத்மசத்துவத்தினால சொல்ல பரமாத்மா தான் சொல்லப்பட்டான் அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு எல்லாம் உபபன்னமாயிடும். என்னது அப்படின்னாக்கா இந்த பதி ஜாயா இவன் பாரியா இவெல்லாம் பிரீதி என்ன இருக்குது, அது பரமாத்ம சங்கல்பாயத்தம்னு அர்த்தம். இங்க காமசத்துவத்துக்கு சங்கல்பம்னு அர்த்தம், காமம் சங்கல்பம் சித்தம் இதெல்லாம் ஞானத்தினுடைய ஒரு நிலைகள் அவஸ்தா சேஷங்கள், அதனால சங்கல்பம்னு அர்த்தம். பரமாத்ம சங்கல்பத்தினாலதான் பரஸ்பரம் பிரீதியா இருக்கும். பரமாத்ம சங்கல்பம் இல்லைன்னாக்கா எப்பொழுதும் சரியா அமையாது. அதனால பரமாத்ம சங்கல்பம் தான் இங்க முக்கியம். அது எங்களுக்கு அழகா அமைஞ்சிரும். பத்தியாதிகள்லாம் பத்தியாதிகளுடைய பிரயத்னங்கிறது பகவத் சங்கல்பத்தினால இருக்குது. அதனால அவனே என்ன தெரியுமா பண்றான், நமக்கு வந்து எல்லா எங்கெங்க நமக்கு பிரியம் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அவனை நம்ம உபாசிச்சு கேட்டோம்னாக்க அவன் அவசியம் அனுகிரகிப்பான். சிவா கிட்ட பிரீதியாரு, சிவா கிட்ட பிரீதியா இருக்காதே, யார்கிட்ட பிரீதியா இருக்கணும், அவாவா கர்மானுகுணம் அவன் அனுகிரகித்தான் அப்படின்னு சொன்னாக்க அது அழகா இருக்கிறது. அதே இதெல்லாம் வந்து இன்னொன்னு வந்து இதெல்லாம் ஔபாதிகமான பிரியங்கள், ஏதாவது பாரிய கிட்ட இருக்கிறது பர்த்தா கிட்ட இருக்கிறது தோப்பனார் தாயாரெல்லாம் எல்லாம் ஔபாதிகம்தான். ஔபாதிகம்னா என்ன அர்த்தம், நிரந்தரம் பாரமார்த்திகம் இல்லை. இந்த உலகத்துல இருக்கவரையும் அத இந்த பாசனம் இருக்குவாங்க ஒன்பதாம் பத்துல, கொண்ட வண்டி மக்கள் சுற்றத்தவரும் சுற்றத்தவர் படரும் கொண்டதோடு பட்டதல்ல காதல் மற்ற யாதம் இல்லை அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். நம்ம லோகத்துல இருக்கிறதெல்லாம் என்னது, இக்காதல்லாம் கிடையாது, ஒத்தருக்கொத்தர் அபேட்சை இருக்கு, அபேட்சை இருக்கு. என்ன அபேட்சை, என்னுடைய ரக்ஷா அவளுக்கு வேணும், அவளுடைய சுசுருகை எனக்கு வேணும், எங்க ரெண்டு பேருடைய பார்த்து ரட்சிக்கிறது நாங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கணுன்றது குழந்தைகளுக்கு தேவை, இப்படி பரஸ்பரம் இருக்கு. இந்த பரஸ்பர சாபேஷத்துவம் இருக்கிறதுனாலதான் ஒத்தர் ஒத்தர் பிரியமா இருந்திருக்கும். இல்லாத போனா எல்லார்டையும் பிரியமா இருக்கிற மூலியம் இல்லையே, தன் கூட பிறந்த வாழ்லாம் விட்டுட்டு கூட தன் பாரியையோ தன் பர்த்தாவையோ தூக்கி வச்சுக்கிற அளவுக்கு இருக்கு. பத்து குழந்தைகள் இருக்குச்சு என் குழந்தைதான் வசதி எனக்கு தோன்றது, ஏன்னா அங்கதான் எனக்கு பிரியம் வேணும்னு தோன்றது. இதெல்லாம் ஏன், ஏதோ ஒரு ஔபாதிகமான ஒரு சம்பந்தம் இருக்கு, கர்மாதிக கர்ம சம்பந்தம். அந்த கர்மாதீனமான சம்பந்தத்தினால இவா என் பிள்ளை என் பேரன் என் பேத்தி அப்படின்னு தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இது நமக்கு ஔபாதிகமான பிரியம் தான். இது இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நிருபாதிகமான பிரியம் வேணும் அப்படின்னு யாருக்கிட்ட இருக்கணும், பெருமாள் கிட்ட தான் இருக்கணும், அவனுடைய விபூதி கிட்ட இருக்கணும், எல்லாம் நித்திய பூதிகள் அதுல இருக்கணும். அப்ப இருந்ததுன்னா என்ன ஆகும்னாக்க அவனையே உபாசிக்கணும்னு ஆயிடும். அதனால இந்த இதெல்லாம் லோகத்தில் இருக்கக்கூடிய பிரியம் முதலானவைகள்லாம் பகவானுடைய பகவானுடைய சங்கல்பத்தினால வருது. இப்போ அதே ஜீவ விஷயத்துல எது இது, ஜீவ விஷயத்துல ஒரு பிரீதி வந்ததுன்னா நமக்கு என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், அல்பமான சில சுகங்கள் கிடைக்கிறது பரஸ்பரம், அல்பமான சில சுகங்கள், அது தாத்காலிகமா இருக்குமே தவிர்த்து அது வந்து நிரந்தரமான சுகமா இருக்காது. அதனால முக்தி வேணும் அப்படின்னாக்க பரமாத்மையே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா
நிதித்யாஸ் தேவியான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவனுடைய உபாசனம் தான் மோக்ஷ சாதனமா இந்த உபாசனத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலையும் அது எங்க உபநிடத்துல ஸ்பஷ்டமா சொல்லிருக்காது. அதுதான் ஆத்மாவாரே திரஷ்டவியான்ட்டு நமக்கு வந்து தெரியறதே தவிர்த்து, நீ சொல்ற மாதிரி லௌகிகமான இந்த பதிபத்தியாதிகள் பதிஜாயாதிகள் இருக்காளே அவா கிட்ட இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டதே இல்லை. அப்படியானாக்கா இவன்லாம் பிரீதியாவே இருக்கக்கூடாதா? அப்படின்னா இதுவே நான் எப்பொழுதும் பெருமாள் நினைக்கணும்னாக்கா வாஸ்தவம் தான், என்ன பெருமாள் நினைக்கணும் தான். எப்படி நினைக்கணும் அப்படின்னாக்கா அவனுடைய விபூதியா எல்லாத்தையும் பாருங்கோ, அவனுடைய விபூதியா பார்க்கச்ச பிரம்மாத்மகமா பார்த்துண்டு அவன் நமக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாருங்கோ. எந்த கிரியையை பண்ணாலும் அவனுக்கோசரம் நம்ம அதனால சாத்விக தியாகம் பண்றோம். சுவாமி இந்திரமானார் சாத்விக தியாகத்தை சாத்திருக்கார், க்ஷேமதிரசத்தை சாத்விக தியாகம் சொல்லிருக்கார். எது பண்ணாலும் சாத்விக தியாகம் வேணும். அந்த சாத்விக தியாகம் வந்தாதான் அகம் மத்ரக்ஷணவரோ மத்ரக்ஷணவரோ தான் நம்ம ஸ்ரீபதே ரேவேதி ஆத்மானம் நிஷ்டபேத்துதான்னு என்னையே சந்திக்கணும்னு சொல்லச்சே. நான் பண்ற கிரியையோ நான் பண்ற கிரியினுடைய பலமோ எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம். அதனாலதான் பகவானைவே அப்படின்னு அரஞ்சு சுவனியாமியஸ்வர உபசிதோட்டி எல்லாம் சொல்லி பகவையவே காரயத்தி காரயத்தி காரிதவான் அப்படின்னு முடிக்கணும். அதனால அந்த சத்தியத்தியாக பிரசுரம் பண்ணினாக்க எதுவும் தவறில்லை. சுதந்திராத்ம பிரமத்தோட அல்பமான சுதந்திர சுகம் இது அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணணும்னாக்க அது ரொம்ப தவறு, அது கிடையாது. அதனால இது இப்படிதான் பண்ணணும். அது நீ அப்படியே ஆத்மா ஆத்ம இங்க வந்து ஆத்மஸ்து காமாய அப்படின்னு சொல்லச்ச நபத்திய காமாய ஆத்மஸ்து காமாயன்னு சொல்லச்சு சரியா. நீ சொல்ற மாதிரி ஜீவனை எடுத்துட்டா கூட இங்க வந்து ஆத்மாவாரி திருஷ்டவியாக இருக்கு, அந்த இடத்துல பரமாத்மாவை தான் கிரகிச்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா பின்னாடி காரணம் அப்படின்னு இருக்குது. அதாவது ஜெகத்காரணத்துவம் எதுவோ அது வந்து தியானம் பண்ணப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு இருக்கு. ஜெகத்காரணம்ன்றது பரமாத்மான்னு எத்தனையோ இடத்துல சபிச்சுக்கும். அதனால சர்வ ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை தியானம் பண்ணணும் சொல்லச்சே. இப்போ ஆத்மாவாரி திரஷ்டவியா சோதவியா மன்ற யாசனாக்கா இது பரமாத்மாவால் தான் அன்வைக்குமே தவிர்த்து, ஏன்னா சர்வ ஜெகத்காரணமா அவன் இருக்கான். ஏற்கனவே சொன்ன பாருங்க அது மகதோபூதஸ்ய நிஸ்வசிதமேது அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரியாக இந்த இந்த வாக்கியங்கள்லாம் சொன்ன பாருங்க ஆத்மனிக்கல அரே திரஷ்டே சுகே சர்வம் விதிதம் சியாத் அப்படின்றது. ஏக விஞ்ஞான என்ன ஆகிறது இந்த சர்வ விஞ்ஞான பிரிஞ்ஞானது இங்க சொல்லப்பட்டதுனால அதுவும் ஜெயக்காரணத்தை இருந்தாதான் வரும். அதனால அதனால அது மாத்திரம் இல்லாம இவா வந்து பிரீதியா இருக்கும் நம்ம ஆசைப்பட்டதான் இல்லையே. என்னுடைய பத்தி முதலான வாழ்லாம் என்கிட்ட பிரீதியா இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதார்கள் அப்படின்னு நம்ம சொன்னதுனால வராது. எனக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் நான் அடையணும். அந்த சமயத்துல எனக்கு அனுகூலம் எனக்கு வேணும், எனக்கு பிரிக்கூடம் வேண்டாம். எல்லாருக்குமே அனுகூலம் தானே ஆசை, எல்லாரும் அனுகூலமா இருக்கணும். அந்த அனுகூலத்தை எவன் கொடுப்பானோ அவனை தானே பார்க்கணும், அவனை தானே சொன்னும் அவனை தான் நித்தியாசமானும் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல எல்லாமே பரமாத்மா விஷயம் தான் சொல்லப்பட்டதா இருக்கு. இவன் சொன்ன மாதிரி சாயங்கம் சொல்ற மாதிரி அரியந்தியத்வம் ஸ்ருதிரணுவதத்தி ஹ்யாத்மகாமி தேனாசௌ புண்யபாபோதித பலபுகிதி பிரக்ரமாதி பிரதீபம் தத்தத்போக பிரதாதுஹ பிரதயதி ஹி விபோஹ காமதஸ்தத்ரியத்வம் த்ரஷ்டவ்யேதி ஸ்ருதி நிகரமிதஹ அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வந்து சுவாமி பத்தியாதீனாம் பிரியத்தம் பதி ஜாயா எல்லாருடைய பிரயத்தம்
அவர்கள்லாம் பிரியத்தோன்னு ஒன்று கொஞ்சம் பிரியமா இருக்கிறதுன்றது அது ஸ்ருதி வேதமானது லோகத்துல எது தெரிஞ்சுட்டு இருக்கமோ அது அனுவாதம் பண்றது அப்பதான் அந்த இடத்துல நமக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது எப்படி இருப்பா அப்படின்னா வருது கல்யாணம் ஆனாக்க பரப்புரம் எப்படி பெரியா இருக்கும் கேட்கும் அந்த குழந்தைகிட்ட எப்படி இருக்கும் சொல்றது இது கிரமமா போறது இதுல வந்து எந்த ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு ஆசை இருக்கும் அதனால கேவல தீரகமான ஆசைன்னு சொல்லக்கூடாதுங்க பிரியம்தான் அதை புரிஞ்சு கொண்டு இருக்கிற கேவலமான இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண சூழல்லாம் இல்லை இங்க வந்து இருக்க அந்தமுடைய குழு இருக்கக்கூடிய ஒரு அந்த பிரீதி குழந்தைகள் கொடுத்தா அது மாதிரி பயாதோகனாலும் எப்படி இந்த மாதிரிலாம் சொல்றது அது இதை லோகத்துல எல்லாருக்கும் இருக்குது அதோட இந்த உபநிஷத்து அனுவாதம் பண்ணி சொல்றது தன்னுடைய காமசித்தியை இஷ்ட சித்திக்கோசம் அது சொல்றது உபநிடத்து தனக்கு இஷ்டம் வேணும் என்னென்ன இஷ்டம் வேணுமோ அதெல்லாம் அனுகூலமா இருக்கணும் அவைகள்லாம் அடையணும்ன்றதுக்குதான் இந்த உபநிடத்தை அனுவாதம் பண்ணி சொல்றதுக்கு இந்த பிரகதாரணி உபநிடத்து மைத்ரேயி வித்யா அந்த காரணத்தினால பிரசித்தமான யார் பிரசித்தமான ஜீவன் அந்த ஜீவன் யாரு அப்படின்னா புண்ணிய பாப்போதித பல புக்கு புண்ணிய பாப்பங்கள் நிறைய நம்ம பண்ணிருக்குமே நல்லதோ நல்லதும் பண்ணிட்டு இருக்கோம் கெட்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்தந்த பழத்தை நம்ம அனுபவிச்சுதானே இருக்கணும் அதை அனுபவிக்க முடியவே முடியாது நாபக்தம் ஸ்ரீதேகர்ன கல்ப கோடி சதம் கட்டி எத்தனை கல்ப கோடி சதம் போனா கூட சரி நம்ம பண்ணின புண்ணிய பாபங்களை அனுபவிச்சே தீரணும் இது அப்ரமவித் விஷயம் பிரம்மவித் விஷயம் ஆனந்தாக பிரார்த்தம் முடிகிற பரியந்தம் கொஞ்சம் சொல்லுவோம் அது சம்பிரதாய விஷயம் அதை போய் பார்க்கலாம் இப்போ இது வந்து என்னடா புண்ணிய பாப உதித்த பல புக்கு புண்ணியம் என்ன பாபம் என்ன நிறைய பண்றோம் என்னதே பலம் அந்த பல போக்கு பலத்தை அனுபவிக்கிறவன் அனுபவித்தா பல போக்குத்தான் அது யாரு என்ன ஜீவன் தானே அந்த ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டதா ஏன்னா நான் நல்ல புண்ணியம் பண்ணினேனாக்கா நான் ஆசைப்பட்டேனே என் கிரகணம் எங்கிட்ட பெரியா இருக்கணும் பெரியா இருப்பா அப்படின்றது அதனால ஜீவன் தான் இங்க புருஷன் சாங்கியம் சொல்லக்கூடிய புருஷன் தான் சொல்லப்பட்டு சொல்லப்படுகிறான் அப்படின்னு ஆக்ஷேபிச்சாக்க அதுக்கு சமாதானம் பிரக்கிரமாதி பிரதீபம் பிரக்கிரம்னாக்க உபக்கிரமம் ஆதிசப்தத்தினால மீதி இருக்கிற வாக்கியங்கள் இவர்களுக்கெல்லாம் விரோதம் பிரதீபம்னாக்க விருத்தமா இருக்குது அதெல்லாம் விரோதம் ஏன் அப்படின்னா நீ சொன்ன உபக்கிரமம்ன்றது என்னது இந்த ஆத்மனஸ்து காமாய தபஸ்து காமாய பதிப்புரிய போதி ஆத்மனஸ்து காமாயன்னு இவன் சொன்னது ஆனால் நாங்கள் சொல்றது என்ன பிரக்கிரமம் ஆரம்பம் அப்படின்னாக்க அவோ மைத்ரேயி யாஜ்ஞவல்க்கியர் கிட்ட கேட்கிற அளவுலயும் இந்த பணத்தை நீ எனக்கு கொடுக்குறேன்றே இந்த பணத்தினால எனக்கு வந்து அமிர்தம் கிடைக்குமா அம்மா அமிர்தம் கிடைக்காது பணத்தினால அமிர்தம் கிடைக்காது அப்படின்னு சொன்னோம்னா அந்த பணம் அமிர்தம் அமிர்தத்துக்கு உபயோகப்படாத அந்த பணத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிப்பட்ட பணம் எனக்கு வேண்டாம் அந்த பணத்தை அவளுக்கே கொடுத்துருங்கோ எனக்கு அமிர்தத்துக்கு எது உபாயமோ அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறாரு அதை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதனால இதுதான் ஆரம்பமே மோக்ஷ உபாயம்ன்றது ஆரம்பம் தான் தன் மனைவி மக்கள் பிதா தகப்பா தாயார் இவாகிட்டெல்லாம் பிரியமா இருக்கிறதுன்ற விஷயத்த ஒருத்தன் கேட்கிறான் அப்படின்னாக்க அது மோக்ஷம் ஆகுமா அல்லது அது ரொம்ப அழகான இந்த விரோதத்தை ரொம்ப அழகா போட்டு காமிச்சிருக்க உத்தமர் சுவாமி இதை வந்து கேட்கறது தான் ஆசை பண்ணோம் இது இது வேணும்னு ஆசைப்படுறான் இது இது வேணும்னு ஆசைப்பட்டுட்டு தன்னைத்தானே உபாசிக்க ஆரம்பிச்சுதான்னாக்கா உபாசனம் என்ன பண்ணணும்
எதை எதை ஆசைப்பட்டானோ அதெல்லாம் விட்டுடணும். ஏன்னா அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரன்ற மாதிரி இதெல்லாம் அற்பமான சுகங்கள், இதெல்லாம் விட்டுடும். இவன் எதை வேணும்னு ஆசைப்பட்டானோ அதை விட்டுடுறான். இப்போ இவன் ஆசைப்படலை மோட்சத்தை பற்றி, இவன் ஆசைப்படலை. இப்போ தன்னைத்தானே உபாசிச்சு அதை அடையணும்னாக்கா பரஸ்பர விருத்தமாக இருக்குது, அந்நீகம் அடையன்றது. அதனால பூர்வபக்ஷ ரீத்தியா அர்த்தத்தை சொல்லிட்டு போனா அவனுக்கு விரோதம் வந்துடுறது. அதனால பிரக்கிரமாதி விரோதம், பிரக்கிரமம் பிரக்கிரம பிரதீபம்னாக்கா ஆரம்பம் இருக்கே அதுக்கு விரோதமா இருக்குது. ஆரம்பம்ன்றது மோக்ஷோபாயத்தை தான் அவ கேட்டா, அமிர்தமான மோக்ஷம் அந்த மோக்ஷத்துக்கு உபாயம் எதுவோ அதை எனக்கு உபதேசிங்கோ அப்படின்னு தான் அவ கேட்டா. அதை விட்டுட்டு இப்போ தன்னைதானே உபாசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா தான் ஆசைப்பட்டதுன்றது அதெல்லாம் அடுத்து வந்ததுதான். அதனால அந்த பூர்வபக்ஷ ரீத்தியா சொன்னது விருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு சமாதானம். இன்னொன்று விஷயம், இந்த ஆதிசத்தினால என்னன்னு சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா நடுவில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்கு. அது என்னென்ன இருக்கு அப்படின்னு, ஆத்மனி கழு அரே திருஷ்டே சுதே சர்வம் விஜிதம். அம்மா இந்த பரமாத்மா ஆத்மாவை பார்த்துட்டோன்னே தெரிஞ்சுட்டோன்னாக்கா அப்படி தெரிஞ்சுட்டோன்னா அது மாதிரி கேட்டுண்டாக்கா தெரிஞ்சுட்டாக்கா லோகத்துல அனைத்தையும் தெரிஞ்சுன்றதா ஆயிடும். இதுதான் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜைன்றது. அதுவும் இங்க சொல்லப்பட்டதா எடுத்தோம். அதனால அது ஒரு சமாதானம். இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம்ன்றது ஒரு ஜீவனை ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிருந்தா அது வருமா? அது வராது. அதனால இது ரெண்டாவது வந்து விரோதம் இல்லையா வாழ்க்கை அவா சித்தாந்தத்துல. வந்து மூணாவது என்னன்னாக்கா சசிய ஏதோ மகதோ பூதஸ்ய நிச்சிதம் ஏதது அப்படின்லாம் சொல்லி சர்வகாரணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்திரமானுடைய சுவாச காற்று இருக்கு இல்லையா, அதுதான் இந்த லோகத்திலாம் சிருஷ்டிக்கப்படுற வேற விதம். அது இது எல்லாமே எல்லாமே சிருஷ்டிக்கப்படுதல். அப்போ எல்லாமே சிருஷ்டிக்கப்படுறதுன்னா அவனுடைய சங்கல்பத்தினால அவனால சிருஷ்டிக்கப்பட்டவைன்னு சர்வகாரணத்தும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சர்வகாரணத்துன்றது ஜீவனுக்கு வரவே வராது. ஏன்னா பின்னாடி சொல்ல போறோம், சிருஷ்டிங்கிறதே பகவானுக்கு வேண்டிதான் லட்சணம். சிருஷ்டி பண்றது ஜெயக்காரணமா இருக்கிறதுன்றது ஜீவனுக்கு அது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் பின்னாடி. அதை நான் நாலாம் அத்தியாயத்துல நாலாம் பாகத்துல சொல்றோம். அதனால் அதாவது முக்த ஐஸ்வர்யம் அதுதான் அப்படின்னு சொல்ல போறோம். அதனால இங்க வந்து இந்த ஜெகக்காரணத்துவம் சர்வகாரணத்துவம் மோட்ச காரணத்துவம் சர்வகாரணத்துவம் சொன்னதுனால அது இங்க அன்வைக்கிறதுனால இது வந்து சாங்கியம் சொல்ற ஜீவனுக்கு இது வரவே வராது, சாங்கியனுக்கு இது வரவே வராது. அது மட்டும் இல்லாம அவன் ஒண்ணு சொன்னான் விஜயாதாரம் வரைய கேன விஜயானிங்கன்னுட்டு, அது கூட சரி. பரம விஜ்ஞாதா சர்வஜன்னா அவன் தானே, பரமாத்மா தானே தவிர்த்து இவன் அல்ல, இந்த ஜீவன் கிடையாது. அதனால அவன் சொன்ன யுக்திகள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. நம்ம சொன்ன பிரக்கிரமம் உபக்கிரமம் என்ன, மத்தியில இருக்கிறது என்ன, கடைசியில இருக்கிறது என்ன, எல்லாமே நமக்கு அன்வயிச்சுடுறது. இதுதான் வாக்கியங்களுடைய அண்மையம், வாக்கிய அவயவங்களுடைய அண்மையம் அப்படின்னு அர்த்தம் அது. அது மட்டும் இல்ல, இப்ப இவன் என்ன கேட்டான், இவோ அவர் சொல்லச்ச உபதேசிக்கிறார் அமிர்தத்துக்கும் உபாயத்தை கேட்டா இவோ, அதுக்கு அவர் என்ன சொல்றார், நபத்துக்காமாய பதி பிரியோ பகுதி ஆத்மனஸ்துக்காமாய. இந்த இடத்துல ஆத்ம சப்தம் கொல்லியோ அது பரமாத்ம பரமாக தான் சரியா இருக்கும், ஜீவபரமா இருக்கவே இருக்காது. ஏன் அது மாதிரி இருக்காது அப்படின்னாக்கா எல்லா பலனையும் கொடுக்கறதுன்றது இவனுக்குதான் வரும், இவனுக்குதான் வரும். இவன் ஏன்னா இவன் தன்னையே விட்டுட்டு தான் ஆசைப்பட்டதெல்லாம் விட்டுட்டு தன்னை தானே உபாசிச்சுக்கணும்னு அப்படின்னு சொன்னாக்க சம்பந்தம் வராது இல்லையா, அது புரிஞ்சுக்கோங்க, சம்பந்தமே வராமல் போயிடும். ஏன்னா இவன் ஆசைப்படுறதுன்றது என்னது, இந்த ஜாயா தங்கிட்ட பிரீதியா இருக்கணும், அவ வந்து இவன் பிரீதியா இருக்கணும் அப்படின்லாம் ஒத்தர் ஆசைப்படுறது. இதெல்லாம் இவன் கேட்டுண்டு இந்த ஆத்ம இஷ்டம் தனக்கு எது இஷ்டமோ அது இஷ்ட சித்தி ஆயிடுறது. அத சித்தி ஆன உடனே தன்னைத்தானே இவன் உபாசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த அல்ப சுகங்கள் எல்லாம் விட்டாதான் மோட்சது கிடைக்கும். இந்த அல்ப சுகங்களையே அவன் கொடுக்குறவன். நம்ம சித்தாந்த பிரகாரம் ஆத்மனஸ்து காமாயன்னு சொன்னோம்னாக்கா இந்த பரமாத்மா இருக்கானோ இல்லையோ
அவனுடைய ராமாய சங்கல்பத்துக்கோசரம்னா இந்த பதியானவன் பிரியமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தமாகிறது. இது நமக்கு இஷ்ட சித்தி, இது ஔபாரிகமானது. இந்த ஜென்மாவில நான் இவகிட்ட ஆசையா இருக்கேன், இவ எங்கிட்ட ஆசையா இருக்கா குழந்தை அப்படின்லாம் இருக்கிறது. ஆனால் எப்பொழுதுமே நமக்கு நிரந்தரமான ஒரு ஆனந்தம் வேணும்னாக்கா எப்படிப்பட்டது? அதுதான் அமிர்தம்ங்கிறது, அந்த மோட்சம். அந்த மோட்சத்துக்கோசரம் இந்த ஆத்மாவை உபாசிச்சோம்னாக்கா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். அது அதுதான் இங்க வந்து சுவாமி தத்துவோக பிரதாது ததயதி விபோஹோ காமதா தத்துவயத்துவம். விபோஹோ தத்தோக பிரதாது விபோஹோ, அந்தந்த போகம் நம்ம எதை எதெல்லாம் போகமா ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கொடுக்கிறவன் சர்வ பிரதாத்தா அவன்தான். நேற்று சொன்ன பாருங்க, அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவ சேன்ற பகவத்கீதையில, நான் தான் அனைத்து யஜ்யங்களுக்கும் போக்தா. அது மாதிரி நான் தான் பிரபுங்கிற பிரபுன்னு அங்க பலப்பிரதன்ட்டு கீதா வருஷத்துல வியாக்கியானம் என்றே நிரந்தரமானார். அதனால பலப்பிரதனாவும் இருக்கான், எல்லாத்தையும் பலன் கொடுக்கிறவன். சூத்திரகார பலமத உபபத்தே அப்படின்னு பலம், அத பலம் என்ன என்ன பலன்லாம் நம்ம அபேட்சிக்கிறோமோ அதெல்லாம் எங்கேருந்து வரும்? அத்தா பரமாத்மா கிட்டேன்னு தான் வரும். ஏன்? உபபத்தே, அவனுக்கு தான் அது பொருந்தும் அனைத்தையும் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அவன் தான் சர்வகர்ம சமாராஜ்யம், அதனாலதான் அவனாலதான் பலத்தை கொடுக்க முடியும் அப்படின்றது இங்க சொல்லப்படுறது. அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இந்த இடத்துல பலப்பிரதனானவன் பகவான், அல்பமான இந்த பழங்கள் எல்லாம் இவன் கொடுக்குறான் அப்படின்னாக்க இதுக்கே அவன் தான் கொடுக்கணும். அப்படின்னா பரம போக்கியமா இருக்கக்கூடியது, நிரந்தரமா இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கறதுன்றது அவனை தவிர்த்து வேற யாராவது கொடுக்க முடியும். அதனால தத்தத் போக பிரதாது விபோகோ காமதா, சங்கல்பத்தினால தத்ரியத்துவம் பிரதயதிஹி தத்ரியத்துவம், அதாவது நபத்தியஸ்தமாய பரிப்பிரியபோதி, பதி பிரியமா இருக்கணும் அப்படின்னாக்க எல்லா பழத்தையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் தான் சங்கல்பிச்சு அதை கொடுக்க வைக்கிற கொடுக்கிறான், பிரியமா இருக்க வைக்கிறான். அப்படி சொன்னதுனால இப்ப நம்ம மோட்சம்தான் முக்கியம் நமக்கு. ஏன்னா மோட்சம்தான் இங்க பிரதான பரம பலன். பரமே காந்திகளுக்கு எது தேவை? பகவானோட சேர்ந்து பகவான் அனுபவிக்கிறத வரைக்கும் வேற ஒன்னும் நமக்கு வேண்டியதில்லை. அந்த பலன் வேணும் அப்படின்னாக்க அனைத்து ஐகிக பலன்கள் ஆமுஷ்டிக பலன்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் தான் இந்த மகானந்தமா இருக்கக்கூடிய பரம மோட்சம், பரம புருஷார்த்தமான மோட்சம்ங்கிற பலத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை தான் இவ கேட்டிருக்கா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஏஷக விபுகு, இப்ப எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடிய விபு இருக்கானே பரமாத்மா எம்பெருமான், அவன் திரஷ்டவிய, அவன்தான் அறியப்பட வேண்டியவன், அவன்தான் பார்க்கப்பட வேண்டியவன், அவனே உபாசிக்கப்பட வேண்டியவன். எதுக்கோசரம்? முக்கிய மோட்சத்தை அடையணும்னாக்கா அவன் தான் உபாசிக்கப்பட வேண்டியவன். அவன் யாரு தெரியுமோ? ஸ்ருதி நிகராமிதாக, ஸ்ருதி நிகரம், ஸ்ருதி சிரஸ் இருக்கு பாருங்கோ, அதுல இவன் வந்து மிதக, இதனால தெரியப்பட்டவன், அறிந்து கொள்ளப்பட்டவன், அறிந்து கொள்ளப்பட்டவன். இது வந்து நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரிஞ்ச ஸ்லோகம், அகில போன ஜென்மஸ்தேவ பங்காதியிலே வனதீர பூதம் ராத்ரக்ஷய விதேக்ஷே ஸ்ருதி சிரசு விதித்தே பிரம்மணி அப்படின்றோம். ஸ்ருதி சிரசு விதித்தே, விசேஷமா பிரகாசிக்கிறானா ஸ்ருதி சிரசர உபநிஷத்துல. ஏன் அப்படின்னா பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் ரெண்டு காண்டம் இருக்கு, ஞான காண்டம் கர்மகாண்டம் பிரம்மகாண்டம், பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த காண்டத்துல பூர்வகாண்டத்துல அக்னி, சூரியன், இந்திரன் இப்படி தேவதைகள் இருக்கா, அந்த தேவதைகளும் பரமாத்மாவை தான் சொல்றது அந்த சப்தங்களும். ஆனால் அவையெல்லாம் சாமான்யமா சொல்லும், அது அந்தரியாமே நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். ஆனால் இங்க அப்படி இல்லை, உபநிடத்துல சாட்சாத் நாராயணன் சொல்லிட்டு போறது, பகவான் சொல்லிட்டு போறது, ஹரியன் சொல்றது, கிருஷ்ணன் சொல்றது, பிரம்மத்தை சொல்றது, இப்படி எல்லாமே அவங்க கிட்ட அங்கீகரிச்சுருது. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்ருதி நிக்கிறாமிதா, உபநிடத்துல எல்லாம் இருக்கு, இந்த உபநிடத்துல மிதா அதுல அளவிடப்பட்டவன். எப்படி அளவிடப்பட்டவன்? அளவிடப்பட்டவன், அதாவது அளவே இல்லாதவனாக அளவிடப்பட்டவன். இதுதான் சுவாரஸ்யம்.
ஸ்ருதி நிகரம் உன்னது முழுக்க அவனுடைய பிரதாபம் தான். அவனை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? இவ்வளவுதான் அவனை தெரிஞ்சுக்க முடியுமான்னா அப்படிப்பட்டவன் ஸ்ருதி நிகரமதா. அத்த இந்த மைத்ரேய வித்யா இருக்கே இதுல பிரத்யபிஜாயத்தை பிரத்யபிஜ்ஞ பிரத்யபிஜ்ஞா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு இடத்துல தெரிஞ்சிடணும். இப்ப பிரத்யக்ஷமா இங்க இருக்கு. நேற்று தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கு காத்தாலும் தேவதத்தனை திருப்பி பார்த்தா என்ன சொல்றோம்? சோயம் தேவதத்தா. நேற்று எந்த தேவதத்தனை நான் பார்த்தனோ அவன் தான் இப்போ பார்க்கப்படுகிறான். நேற்று பார்க்கப்பட்டவன்றது ஸ்மிருதி ஞாபகம், இன்னைக்கு பார்க்கப்படுறதுன்றது பிரத்யக்ஷம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னா பிரத்யபிஜ்ஞன்னு பேரு. இப்போ ஏற்கனவே நிறைய உபநிஷத்துல அப்படின்னு இருக்கு, காரணம் சித்தியா அப்படின்னு இருக்கு. இங்கே இன்னும் நிறைய இடத்துல மோக்ஷுர்வை பிரம்மோபாசித அப்படின்னு இருக்கு. முக்தி வேணும்னு ஆசைப்படுறவன் பிரம்மத்தை உபாசிக்கட்டும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படின்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஏற்கனவே தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன் மோட்சம் வேணும்னாக்கா இந்த பரமாத்மாவை தான் உபாசிக்கணும்னு தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன் அவனே இந்த உபனிஷத்துல பிரதாரண்யத்தில் இருக்கக்கூடிய மைத்ரேய வித்யர்க்கே இந்த வித்தியில சொல்லப்படுகிறான் அமிர்தத்துக்கு உபாயமாக. என்ன அவ கேட்டா, எனக்கு அமிர்தம் தான் வேணும்னுட்டு. இப்ப இவனுக்கு அமிர்தம் இந்த ஆத்மா அனுபவம் தான் அமிர்தம்னாக்கா ஏற்கனவே அனுபவிச்சுன்னு இருக்காத, ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்காளே, அதனால அதுவே போருமே, திருப்பி கேட்க வேண்டாமே. அவளுக்கு தெரிஞ்சதையே நேற்று இந்த பாலாஜி அஜாத சத்து சொன்னார் சொன்ன பாருங்கோ, பாலாஜிக்கு தெரிஞ்சதையே அஜாத சத்து சொன்னாக்கா அது என்ன பிரயோஜனம்? அவன் பாலாஜி தெரிஞ்சதையே சொன்னதுனால அது பிரயோஜனம் இல்லை. அதனால தெரியாது சொல்லணும். இங்கேயும் தனக்கு தெரியாததான் இவர் கேட்டா. இந்த இடத்துல எல்லாமே பரமாத்மா விஷயம் சொல்லப்பட்டதா இருக்கு. இவன் சொன்ன மாதிரி சாயங்கம் சொல்ற மாதிரி ீபம்ீபோகிரியம் ஸ்ருதி நிகரமிதா பிரத்யபிஜ்ஞாப்யதேத்ர. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.